அடே சிச்சான், ஃபர்ஸ்ட் துரத்துறத நிறுத்துங்கடா. அடே பிஞ்சான், நீ அவன் கூட சேர்ந்துட்டு என்ன துரத்துறியா? எனக்கு பொம்மை வாங்கி தர வரைக்கும் உன்னை விட மாட்டேன் பிராங்க்லினே, உன்னை துரத்திக்கிட்டே இருப்பேன். எனக்கு பொம்மை வேணும் பாத்துக்கோ, இல்லைன்னா அவ்வளவுதான் நடு ரோட்லயே விழுந்து அழ ஆரம்பிச்சிருவேன். 10 ரூபாய்க்கு பொம்மை கேட்டா பரவாயில்ல, நீங்க கேக்குறது பூராமே 10,000 7,000 பொம்மையா இருக்கே. டே பஞ்சன், உனக்கும் பொம்மை தான் வேணுமாடா? அப்பனா ஒண்ணு பண்ணுங்க, என்ன திருப்பி புடிச்சு காட்டுங்க. புடிச்சீங்கன்னா வேணா பொம்மை வாங்குறத பத்தி யோசிச்சு பாப்போமா? வா வா வா, முடிச்சா புட்டி முடிச்சா புட்டி. அம்மா ஐயோ ஐயோ, சூத்து அடிக்குட்டு விழுந்துருச்சே. டே இதெல்லாம் போங்கு, ஃபர்ஸ்ட்ல இருந்து போங்க, என்னை துரத்துக்க சரியா? அப்ப யார் ஓடுறான்றத பாப்போம். டே என்னடா இது, மேல என்னமோ கட்டி வச்சுக்கிறானுங்க, புதுசா சர்க்கஸ் வந்திருக்குது போல இருக்குது. டே பஞ்சன் சின்சன், உங்களுக்கு பொம்மை விட நம்ம சர்க்கஸ்க்கு போலாம், அங்க சூப்பரா இருக்கும். என்ன சொல்றீங்க? என் பின்னாடியே வாங்க, உங்களுக்கு காட்டுறேன். ஏ பஞ்சன், என்ன நீ மட்டும் நின்றுட்டு இருக்க? இந்த சின்சன் எங்க வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருப்பானே? எங்க ஓடுறடே, என்னை பார்த்தனா ஓடுறியா நீ? கொய்யால இன்னைக்கு உன்னை விட மாட்டான் பாரு. ஆஹா, என்னடா அது, வேற லெவல்ல வச்சிருக்கானுங்க. பிராங்க்லினி, உன்னை இதை பார்க்கதான் நான் கூப்பிட்டேன். நீ என்னடானா ஏமேலே கொச்சுக்கிற பாத்தியா? சீக்கிரமா வா, இந்த சர்க்கஸ்ல போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும் போல இருக்குதே, எனக்கு ஆர்வம் தாங்க முடியலடா. ஆஹா, இப்பதான் இவ்வளவு நேரம் பொம்மை வேணும்னு அழுதுட்டு இருந்த, இப்ப என்னடானா சர்க்கஸ் போகணும்னு கேக்குறிய? சரி வா, போய் தான் பாப்போமே. இது ஹல்க் நிக்கிறான், ஸ்பைடர்மேனோட சூட்டு ஜெயிலுக்குள்ள இருக்குது, என்ன நடக்குது? ஹல்க், நீனா வேலை இல்லாம சர்க்கஸ்க்கு வந்துட்டியா என்ன? ஐயோ, இடம் இத்தனை பேரை படுக்க வச்சிருக்கிறான். ஐயோ, இவன் நடத்துறதா தெரிஞ்சா நானே வந்திருக்க மாட்டேனே. வாங்கப்பா வாங்க, எல்லாரும் வாங்க, இன்னைக்கு உங்களுக்கான சவால் காத்துட்டு இருக்குது. இந்த போட்டியில போட்டு நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா ஸ்பைடர்மேனோட சூட்டு உங்களுக்கு தான். தானா ஸ்பைடரோட பவர் எல்லாமே உங்ககிட்ட வந்துடும். நீங்க ஸ்பைடர்மேனா தெரியலாம், ஆனா என்னோட டாஸ்க நீங்க வின் பண்ணா மட்டும்தான் இந்த சூட்டை எடுக்க முடியும். அதை ஜெயிக்கணும்னா நீங்க ஒரு திறமசாலியா இருக்கணும், வலிமையா இருக்கணும். என்னது வலிமை திறமசாலியா, இது எல்லாமே என்கிட்ட இருக்குது. இருந்தாலும் நீ நடத்தும் போதுதான் அதுக்கு பயமா இருக்குது. என்ன பண்ணலாம்? இது என்னமோ எனக்கு தப்பா படுது. என்ன சின்சான் பஞ்சான், இதெல்லாம் கலந்துக்கலாமா என்ன? வேணாம் பிராங்க்லின், இந்த தடியம் கிட்ட போய் கலந்துக்காத, கடைசியில நம்மளே மன்னிச்சுக்கோங்க சரியா, உங்க மேலதான் ஏறி போகணும் போல இருக்குது. எனக்கு வேற வழி தெரியல, இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்குது. ஆனா பார்க்க சின்னதா இருந்தாலும் ரொம்ப டஃபா இருக்கும் போலயே. அப்பா ஃபர்ஸ்ட் இந்த கட்டை மேல போவோம். கட்டை மேல போறது ஒன்றும் அவ்வளோ சுலபம் தானே? இப்போ பாருங்க எப்படி நான் போய் காட்டுறேன்னு. ஓடுறா ஓட்டுறா ஓட்டுறா, அவ்வளோதான். இன்னும் ஒரு 3-4 இடம் தான் இருக்கும், போயிட்டா ஈஸியாக காப்பாற்றிடலான்னு நினைக்கிறேன். ஜெயிக்கிறோம், இந்த மேட்சை கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகிறோம். இதுக்கே நமக்கு மூச்சு வாங்குது. என்னடா இது, ராக்கெட்லாம் இருக்குது, இதோட கன்னி வடியாக இருக்குமோ? நல்ல வேலை அது ஒன்றும் இல்லை. எப்பா ஓட்ட உள்ளே விழுந்திருந்தோம், அவ்வளவு தான், பரலோகத்துக்கே போயிடுப்போம் போல இருக்குது. ஐயோ, நம்ம பொறுமையாக இருந்திருக்கலாம், அவசரப்பட்டு குதிச்சு தேவையில்லாம வாங்கி கட்டிக்கிட்டோமே. இந்த ஹல்க் வேற காண்டாக்கிட்டு இருக்கான், கண்டிப்பா அந்த தடவை நம்ம சும்மா விடக்கூடாது. ஏ ஹல்கே, இருடா இடிக்கிடா, யாருன்றத காட்டுற, என் முழு பலத்தை யூஸ் பண்ணி போறேன். ஐயா, உங்களை எங்கனாலும் நான் மிதிச்சிருந்தனா மன்னிச்சுக்கோங்க ஐயா, என்னமோ ஒண்ணு காலில் பச்சக்க பச்சக்கங்கன்னு மாட்டுது. அப்பாடா, இப்ப அந்த இடத்துல தானே விழுந்தோம், இப்ப எவ்வளவு பொறுமையா போறேன்றத மட்டும் பாரு. அவ்வளவு பொறுமையிலும் பொறுமை, அந்த ஒரு பொறுமையில நான் போக போறேன். எங்க அது, நல்ல வேலை இந்த ராக்கெட் தான் வெடிக்கும் நினைச்சேன், ராக்கெட்ல வைக்கல அவன், இந்த இடத்துல வச்சிருக்கான் நமக்கு ஆப்பு.
அவ்வளோதான், பொறுமையாக போனால் போயிடலாம், நம்ம பாட்டுக்கு நிற்போம். ஏன்னா நின்னாலும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்குது. இதை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் ஹல்க் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், என்ன நாலு நாலுன்னு எழுதியிருக்கான், அதுதான் ஒன்றும் புரியலை. சரி பரவாயில்ல, எப்போடோ எப்படியோ நம்ம முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். எப்படி டே ஹல்க்கு, ஓ மூஞ்சியில் கறி, ஓ மூஞ்சியில் வெள்ளையை பூசுகிறோம் பாரு, பச்சை கலர் இருக்கிற உன் மூஞ்சியை வெள்ளையாக்கிறனா இல்லையான்னு பாடுறா. இது என்னடா இவ்வளோ பெரிய பாலாக இருக்குது, இப்போ இந்த பால்ல இருந்தால் தப்பிச்சு போகணும் போல இருக்கே. குதிரை இருக்குது. இப்போ பாருங்க, நான் யாருன்றத காட்டுறேன், நான் ஒரு மாஸ்டர் மைண்டுன்றதை காட்டுறேன். இப்போ அதில் நடந்து தானே போக முடியாது, எதனாவது கார் எடுத்து போகலாம்ல. அந்த ஹல்க்கு பையன் ரூல்ஸே சொல்ல, அதனால நம்ம இந்த காரை எடுத்துப்போம். இதுதான் பார்க்க அழகாக இருக்குது. போகலாம் போகலாம் அப்போலாம் அப்போலாம். எப்பா பாருங்க எப்படி சிச்சான, உன்னை நான் காப்பாத்துறேன்டா. டேய், எந்த காரை கொண்டு போய் மேலே கொண்டு போய் ஏற்ற வேண்டியதுதான். ஏஹே பாத்தியா, எப்படி கார் கொண்டு வந்துட்டடா, இப்போ எப்படி மேலே ஏற்றுறதுட்டு தான் மட்டும் பாரு. என்னது காரு அவ்வளோ ஏற மாட்டேங்குது, ஏறிடுச்சு ஏறிடுச்சு ஏறிடுச்சு. அம்மா அம்மா வேணாம் 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 வேணாம், பொறுமை 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 பொறுமை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு காரை கொண்டு போய் மேலே நிறுத்தியாச்சு, இப்போ நம்ம பொறுமையாக ஏற்ற வேண்டியதுதான். ஐயோ, அது என்ன டயரு ரொம்ப லென்த்தாக இருக்குதே, ரெண்டு வீலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் போல. இந்த ஹல்க்கு பையன் வேற ஆடிக்கிட்டே நம்மளை வெறுப்பேற்றுறானே. இப்போ அலைக்கா அப்படியே பேக்கில் போயிட வேண்டியதுதான், ரிவர்ஸ் எடுக்கிறக்கே இடம் இல்லையே. பேசாமல் இங்கே ரிவர்ஸ் எடுக்க முடியாது, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டனே. எப்போ இந்த காரை கொண்டு வந்ததுக்கு பதிலாக நம்ம எதனாவது ரெண்டு வீல் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், இல்லைனா இதோட பெருசா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான் நெக்ஸ்ட் டைம். நல்ல வேலை காருக்கு ஒன்றும் ஆகலை, இந்த ஓனர் வந்தானா எப்படியாவது நீ எடுத்துக்கோப்பா, ஏன்னா எனக்கு லேண்ட் பண்ண தெரியல. ஒருவேளை இதுதான் சேஃப் லேண்டிங்காக இருக்குமோ, இருக்கலாம். ஆ, பஸ்ஸு 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 கரெக்டாக இருக்கும், பஸ்ஸு பஸ்ஸு பஸ்ஸே இதோ வந்துட்ட, பஸ்ஸே பஸ்ஸை வச்சு என்ன பண்ணுறேன்றதை மட்டும் பாருங்கள், இது கரெக்டாக பெருசாக இருக்குது, மேலே கொண்டு போனால் ஈஸியாக போயிடலாம் நினைக்கிறேன். நில்றா 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 அண்ணா அண்ணா அண்ணா, நில்ல 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 நில்ல, இறங்கண்ணா இறங்கண்ணா, எனக்கு இந்த பஸ்ஸு கொஞ்சம் நேரத்துக்கு வேணுண்ணே. என்னண்ணே உடனே கையை கீழே போட்டு உட்காந்துட்ட, அவ்வளோ பயந்தாங்கொழியா நீ, வா வெளில போ, எனக்கு இந்த பைக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு வேணும், சி பஸ் ஹாஃப் அன் அவருக்கு வேணும். என்னடா திட்டின்னு நீ அண்ணி நைட்டே, டே டே அண்ணியை துரத்திட்டு வரியா, அட்டங்கொய்யால நானே இன்னைக்கு வேற மோட்டில் இருந்தனா என்னி அடிக்க வரியா நீ, வா நீ நீயா நானே பார்த்துருவோம். அம்மா பொழுக்குன்னு வைக்கிறியா, இந்தா இந்த அடி எப்படி இருக்குது, இந்தா இந்த அடி மிஸ் ஆகிறியா நீ, இப்போ படுறா மிஸ்ஸே ஆகாது பாத்தியா, டே சொட்ட தலையா, டே என்னடா கரத்தெல்லாம் கத்து வச்சிருப்ப போல, வாய் மேலேயே போட்டேன் பாத்தியா. யாரா அது பஸ்ஸுக்குள்ள ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, இது பொண்ணா பையனான்னு கூட தெரியலையே, எனக்கு தெரிஞ்ச அது பொண்ணாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நம்ம அங்கே மேலே கொண்டு போக வேண்டியதான் பஸ்ஸை, உட்ரா வண்டிய பேங்க், அதனால தான் மாசிவ் பேங்க் மேலே. எப்பா பாருங்க நான் யாருன்றத காட்டுறேன், ஏத்ரா ஏத்ரா ஏத்ராடாய், பஸ்ஸை ஏத்ரா கோவிந்தாடாய், என்னடா இது பஸ் ஏற மாட்டேங்குது, ஐயோ தேவை இல்லாமல் இது எடுத்துகிட்டு வந்துட்டேன் போலகுதே, நம்ம சாய்ஸ் பூராமே தப்பு தப்பா தப்பு தப்பா முடியுது, இதுக்கு மேலே இதை ஏற்றி ஒரு பிரயோஜனம் இல்லை, இல்லாட்டி இதுக்கு போகிறப்ப அதையும் உடஞ்சி போயிட போகுது, முடிச்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா பஸ்ஸை விட்டுட்டு நம்ம வேற எதனாவது வண்டியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏறி தொலைய மாட்டேங்குதே, வேணாம் இதுக்கு மேலே ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு, பஸ்ஸை எங்கே எடுத்தோமோ அங்கேயே விட்டுற வேண்டியதான். இந்தாப்பா பஸ் ஓனரு உயிரோடு இருந்தால் அந்த பஸ்ஸை கலெக்ட் பண்ணிக்கோ, நான் போயிட்டு வரேன் பாய். என்னது இந்த பொண்ணு இன்னமும் உட்காந்துருக்கு, ஏமா ஏமா அழுதுகிட்டு இருக்க, அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்குதே, ஒரு வேளை அழுகலையோ, என்ன இறங்கி வருது, வாங்க 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 வாங்க, எதனா பிரச்சனையா என்ன உங்களுக்கு, என்ன திருப்பி பஸ்ஸுக்குள்ளே போயிட்டீங்க, எப்பா என்னடா அது, இது பஸ்ஸோட்ட போகுதா என்ன, ஆச்சரியமாக இருக்குதே, என்ன பஸ்ஸு நகரவே இல்லை, என்னங்க திட்டிட்டு பஸ் டிரைவில் உட்காந்துட்டீங்க, ஒருவேளை அந்த டிரைவரோட பொண்ணாக இருக்குமோ, இப்பயும் பஸ் எடுக்க மாட்டேங்குது, பஸ்ஸை எடுங்க, என்னங்க இது எடுக்கவே இல்லை, சரி நம்ம அவங்கள வெளியே தூக்கி போட வேண்டியதுதான், என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, வழியை வாங்க, என்ன ஆச்சு, என்னையாவது பஸ்ஸை எடுக்க விடுங்க.
என்னடா அது, என்னையே அடிக்க வரீங்களா? சரி வாங்க ஃபைட் போட்டுப்போம். அவங்க அப்பாவை அடித்த கோபத்தில் நம்மளை அடிக்க வராங்க பழகுது. பொதுவான பொண்ணுகளை அடிக்கிறதே கிடையாது, ஆனால் சண்டைன்னு வந்துட்டா கண்டிப்பாக அடிச்சிருவேன். பார்த்துக்கோங்க, இன்னொரு அட்டி என் மேலே பட்டுச்சு, திருப்பி நான் அடிக்க வேண்டியது இருக்கும். அம்மே, வாய் மேலே அடிச்சிட்டியா நீ? இப்போ பாரு என்னோட குத்து எடாடுறதை காட்டுற, எப்படி இருக்குது? எப்படி இன்னொரு மூணாவது அடி அடிச்சுனா நீ செத்து போயிடுவேன், அதனால பொழைச்சி போன விட்டுட்டு போகிறேன், பார்த்துக்கோ. சரி, நம்ம சண்டை போட்டு என்ன பண்ண போகிறோம்? பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுவோம், என்ன சொல்கிறீங்க? எங்க அம்ப என்னங்க, வண்டியில் போறவனை இழுத்து போட்டுல அடிக்க கூடாதுங்க, இதெல்லாம் தப்புங்க. நான் வண்டியில் நான் பாட்டுக்கு போறேன். ஏய் 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 ஏய், நான் தான் ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொன்னல, ஏன் திருப்பி திருப்பி அடிக்கிறீங்க? நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், என்ன சொல்றீங்க? ஆஹா, அடிக்க எடுத்ததுலயே நல்ல முடிவு இதுதான். இப்ப வாடா ஹல்கு, உட்டை என்ன பட்டுருந்த பட்டு பாரு. நாக்கப்போ ஒருத்தர் கிடையாது, ரெண்டு பேரு. வாங்க பைக்ல ஏறுங்க, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து போயிட்டு அதை முடிப்போம். இன்னைக்கு ஒரு பொடி. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரமா ஏறுங்க. பாத்தீங்களா எப்படி நம்மள அடிக்க வந்தவங்களே ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோமா? இப்ப பாருங்க, சிச்சானை காப்பாத்தி, பிச்சானையும் காப்பாத்தி, அந்த ஸ்பைடர்மேனோட சூட்டை நான் எடுக்கிறேன். இப்ப நம்ம எங்க போறோம்? மேல போக போறோம். பாருடா ஹல்கே, பாரு பாரு, நல்லா பாரு. இப்போ இந்த டிவிஎஸ் 50 வச்சு இதை பொடவை வச்சு அப்படியே மேலே ஏறட்டுறத மட்டும் பாருறா. இப்போ வெயிட்டு கரெக்டாக பேலன்ஸ் ஆகும்ல? இப்போ பாருங்க, இதுதான் என்னோட கடைசி ட்ரையாக இருக்கும். இப்போ லெவல் 1 தாட்டியாச்சு, இதோ லெவல் 2, 3, 4 மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை கட்ட மேலே எப்படி போகிறேன்றதை மட்டும் பாடுறா. மூச்சு வாங்கிக்கிறேன்டா, இருடா, மூச்சு வாங்குது. பயப்படக்கூடாது, முடிச்சிடணும் 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 முடிச்சிடணும். இந்த ரெக்குலர் போட எப்படியாவது இப்போ தாண்டிடணும். இப்போ பாடுறா டிடிஎஃப் மாடலில் போகிறோம். பாடுறா டிடிஎஃபே, எப்படி பறந்து வந்தோமா? இதுதான்டா டிடிஎஃப் மோடு. எப்படி இருக்குது? எல்லாத்தையுமே தாண்டியாச்சு, இன்னும் அவ்வளவு தான். கொஞ்சம் தூரம் தாண்டு, என்னடா நடுவில் பெரிய குழியாக இருக்குது. எவ்வளவு குழி வந்தாலும் ஏறி போய் பினிஷ் பண்ணுவான்ல. எப்படி பங்கமா முச்சமா? அடே ஹல்கு, பாத்தியா பாத்தியா, நீ கொடுத்த சேலஞ்ச எப்படி நல்லா பங்கமா முச்சிட்டோமா? இப்ப அந்த ஸ்பைடர்மேன் சூட்டு எனக்கு தான். அந்த சின்சான் பின்சான் எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணணும். தேங்க்ஸ்ங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. எங்க என்னங்க, எங்கங்க போறீங்க? எங்க ஐயோ, என்னடா இது, குதிச்சிருச்சு. சின்சானாவது பின்சானாவது, கீழே குதிச்சிட வேண்டியதுதான். கைப்புள்ள எங்க இருக்கீங்க? உங்களை காப்பாத்திருக்கு நான் வந்துகிட்டு இருக்கேன். ஐயோ, சொத்த வேற கேக்குது, எங்க இருக்கா கூட தெரியலையே. அப்பா என்ன ஆச்சு? என்னைய காப்பாத்த வச்சு நீங்க செத்து போயிட்டீங்க போலகுது. ஐயோ என்னடா அது, அப்பா இவ்வளோ மாடிக்கிறத குதிச்சு நமக்கு மட்டும் எதுவுமே ஆகலை, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எங்கே பார்த்தாலும் அவங்கள காணோம், எங்கே எங்கேனாவது இருக்கீங்களா? ஐயோ ஐயோ, அவங்களை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டான் போல இருக்குது. செம சேடுங்க, ஸோ சேடு. ஆனால் எட்டுக்கு இப்படி முடியும்னு நினச்சே பார்க்கல. இந்த ஹல்க்குக்கு நம்ம போய் ரிவெஞ்ச் கொடுக்க வேண்டியதுதான். ஹல்கு இருக்கிற கோபத்தெல்லாம் உன் மேலே காட்டுறான் பாடுறா. பாத்தியா சிச்சானே, எப்படியோ நம்ம வின் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்பைடர்மேன் சூட்டை போட போறேன் ஹல்கே. இதுக்கு மேல எதனாலும் நீ பேசுன, உனக்கு தான் அட்டி விழுகும். சின்சான் பின்சான் வெளியே வாங்க ரெண்டு பேரும். இப்போ இந்த சூட்டை நான் போட்டு பார்க்க போறேன். 3, 2, 1. பாத்தியா, இந்த சூட்டு எனக்கு பயங்கரமா ஃபிட் ஆயிருக்குது போல இருக்குதே. என் தொப்பெல்லாம் கரெக்டா இதாயிடுச்சு. ஹல்கே, உன்னை மட்டும் சும்மா விடுவேன்னு எதிர்பார்க்காத. சும்மா இருந்த என்னைய பிடிச்சி கேம்ல போடுறியா நீ? நானும் தெரியாதனமா இதுல வந்து மாட்டிக்கிட்டேன். சரி, இந்த சூட்டோட பவர் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பாத்துருவோமா? முதல் டெஸ்டிங்கே நீ தான். பாத்தியா, அட்டிக்கிற அட்டி இந்தா வளையால கட்டுறேன். எப்படி இதோ ஒன்னால அறுத்துற முடியும்னு எனக்கு தெரியும், ஆனாலும் என் பஞ்சுக்கிட்டு இருந்து தப்பிக்க முடியாது. ஓட்டினா மட்டும் உன விட்டுருவோமா என்ன? இந்த ஹல்கு மூஞ்சி மேல வாங்கிக்கோ. இப்ப இந்த அட்டியை மட்டும் பாரு, நீ மறக்கவே மாட்டேன். கையா தூக்கடா, விட்டுருவாங்களா? எப்படி இருக்குது, இன்னும் எவ்வளவு அடிச்சாலும் எந்திரிச்சு நிக்கிறான். இதுக்கு மேல உன்னால எந்திரிக்கவே முடியாதுரா. சரி சின்சான் பஞ்சான், நான் போயிட்டு இந்த சூட்டு எப்படி இருக்குதுன்னு பாத்துட்டு வரேன், நீங்க இருங்க. ஓகேவா? வேற லெவல்ல இருக்குதே, ஸ்விங் பண்ண. எத்தனை பேருக்கு ஸ்பைடர்மேன் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த டிரஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற லெவல்ல இருக்குதே பவர், இத வச்சு எல்லாரையும் போட்டு அடிச்சு தம்சம் பண்ணலாம் போல இருக்குதே. வேற மாதிரி இருக்கு. லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை பை கைஸ்.